نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه சதஹல்லாஹுல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் நான்காவது நூற்றாண்டினுடைய நனிசிறந்த ஆளுமைகள் என்கிற வரிசையில் அந்த நூற்றாண்டில் இஸ்லாத்திற்கு மகத்தான சாதனைகளை புரிந்த சாதனை செம்மல்களை பற்றி பார்த்து வருகிறோம் கடைசியாய் அறிவியல் உலகின் தந்தை மருத்துவ உலகின் பிதாமகன் அபு அலிபின் சீனா அவர்களை பற்றி பார்த்தோம் இப்போது உலகளாம் சுற்றி வந்து பல்வேறு நாடுகளை தன் படையெடுப்புகளால் ஆக்கிரமித்தாலும் ஒரு வகையில் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு மிக பெரும் பங்காற்றிய தொண்டாற்றிய மஹ்மூது ஹஜ்னவி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்திய வரலாற்றில் கஜினி முகம்மது என்று சொல்லப்படுகிற சற்றே கொச்சையாக உச்சரிக்கப்படுகின்ற கூடிய மஹ்மூது கஜ்நவி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களினுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளை அதிலிருந்து நமக்கான சில பாடங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் வேர்களும் விழுதுகளும் தொடர் நூற்றி எண்பத்தி மூணு மண்ணின் மகுடம் மஹமூது கஸ்னவி ரஹமத்துல்லாஹி அலேஹி இவருடைய முழு பெயர் மஹமூத் இபுனு சுபுக் தகீன் சுபுக் தகீன் அல் ஹஸ்னவி அப்படிங்கிறது இவர்களுடைய முழு பெயர் ஃபேமஸானது மஹமூது கஸ்னவி அப்படின்னு சொல்லி கஸ்னா கஸ்னாங்கிறது இன்றைய தினம் சரியாக சொல்கிறதுன்னா கிழக்கு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூலில் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஹஸ்னா அந்த ஹஸ்னாவிலே பிறந்ததால் அந்த ஊரோடு சேர்த்து ஹஸ்னவி என்று அழைக்கப்பட்டார் மஹ்மூது ஹஸ்னவி ஹஸ்நவி அப்போது தலைநகராக இருந்து ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்தது தௌலத்துல் ஹஸ்னவியா என்கிற அந்த பேரரசனுடைய அதிபராய் திகழ்ந்தவர் மஹமூது ஹஸ்நவி தங்களுடைய போர் திறனால் அறிவாற்றலால் நீதி நேர்மையால் இஸ்லாத்தை பரப்பிய விதத்தால் ஆட்சி கட்டிலே செங்கோல் செலுத்தியதால் பல்வேறு பட்டப்பெயர்கள் இவருக்கு வழங்கப்பட்டது ரொம்ப ஃபேமஸான சில பெயர் என்னென்னா எமீனு தௌலா அப்படிங்கிறது இவருடைய அடிக்கடி இவரை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற பெயர் சௌஃபுத் சைஃபுத்தவுலா தேசத்தினுடைய போர்வாள் அமீனுத்தௌலா நாட்டினுடைய பாதுகாவலர் பதுலுல் இஸ்லாம் இஸ்லாமிய போர் வீரர் ஃபாத்திஹுல் ஹிந்து இந்தியாவை வெற்றி கொண்டவர் என்பதெல்லாம் வரலாற்றாசிரியர்கள் இவரை பற்றி குறிப்பிடுகிற பெயர் என்றாலும் அடிக்கடி உச்சரிக்கிற போது சுல்தான் மஹ்மூத் ஹஸ்னவி என்று குறிப்பிடுகிறார்கள் பேரரசர் மஹ்மூது ஹஸ்நவி அப்படிங்கிறது தான் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய பெயர் மஹமூது ஹஸ்னவி கஜினி முகம்மதுன்னு உடனே இந்திய வரலாற்றை ஓரளவு வாசித்திருக்கிற சும்மா எட்டாவது பத்தாவது பகுப்பு வகுப்பு படித்திருந்தாலே இந்திய மக்களுக்கு கஜினி முகமதுன்னு சொன்ன உடனே அவருடைய படையெடுப்பு ஞாபகத்துக்கு வரும் திரும்ப திரும்ப இந்தியா மேலே படையெடுத்த கஜினி முகமதுன்னு ஒருத்தர் போயிட்டு போயிட்டு சும்மா வந்துட்டு இருந்தார்னா பழமொழி மாதிரி சொல்லுவாங்க என்னடா கஜினி முகமது மாதிரி சும்மா வந்துக்கிட்டே இருக்கிற அப்படிம்பாங்க பதினேழு தடவை இந்தியாவின் மீது படையெடுத்தவர் பதினேழு தடவை அந்த அடிப்படையில் இந்தியாவோடு நீண்ட நெடுங்காலம் மல்லு கட்டியவர் என்று சொல்லலாம் பொதுவாகவே அன்றைய கால அரசர்களுக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா தங்களுடைய அரசை விரிவுபடுத்தணும் இவர்களுடைய ஆட்சியின் நிலப்பரப்பை விரிவாக்கணும் லெஃப்டில் உள்ள நாட்டையும் பிடிக்கணும் ரைட்டில் உள்ள நாட்டையும் பிடிக்கணும் அங்கே இருக்கிறதையும் பிடிக்கணும் குறிப்பாக இயற்கை வளங்களை கனிம வளங்களை அதிகமாக கொண்டிருக்கிற நாடுகளை ஆக்கிரமித்து கொள்ளுகிற ஆசை எந்த அரசனையும் விட்டு வைக்கலை மஹமூது ஹஸ்னவி ரமதுல்லாஹி அலிகி இந்தியாவின் மீது பதினேழு தடவை படையெடுத்தார் யோசித்து பாருங்கள் புகாரா கிட்டத்தட்ட இவங்க இருந்த இடத்துல பக்கத்தில் இருந்தது சமர்கந்த புகாரா சமர்கந்தில் தொடங்கி வழிநடுக படை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளே சோமநாதபுரம் வரையும் வந்துட்டார் சோமநாதபுரம்னா இன்றைய குஜராத் குஜராத் வரையும் படம் வந்தது அந்த பக்கம் அப்படியே போய் முல்தான் அது இது எல்லாத்தையும் இது பண்ணி கடைசியில் காஷ்மீரில் வந்து நீக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தெற்கு வடக்கு எல்லா பகுதிகளையும் ஆக்கிரமித்தவர் சவுத் சைடு கஜினி முகமது வரலை நம்ம சைடு மீதி ஏறத்தால் இந்தியாவினுடைய பெரும் நிலப்பரப்பை பதினேழு தடவை படையெடுத்தவர் வெற்றி கொண்டவர் ஆண்டவர் மஹமூது கஸ்னவி மிகப்பெரிய இலக்கியவாதி அவருடைய அரசவையில் எக்கச்சக்கமான மார்க்கறிஞர்கள் இருந்தார்கள் எக்கச்சக்கமான கவிஞர்கள் இருந்தார்கள் உலமாக்களும் ஷோராக்களும் கவிஞர்களும் அறிஞர்களும் நிறைந்த அவை அது எந்த அளவுக்குன்னா இவருடைய சபையில் இவருடைய சமகாலத்தில் ஹஜ்நபி அவர்கள் மஹமூது ஹஜ்நபி ஆண்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் நமக்கு போன வாரம் பார்த்த இபின்சீனா அலி சீனா அந்த காலத்தில் வாழ்ந்தவர் மிகப்பெரிய அறிஞராக அன்றைக்கு கருதப்பட்டிருந்தால் பெய்ருனி அவரு அந்த காலத்தில் வாழ்ந்தவர் மிகப்பெரிய மார்க்கு அறிஞராக ஹதீஸ்கலை வல்லுநராக சட்டமேதையாக இருந்த பைஹக் இமாம் இவருடைய அவையில் இருந்தவர் இமாம் கசாயி என்று சொல்லி பல்கலை வித்தகர் அவர் இந்த சபையில் இருந்தவர் சுருக்கமாக போனால் தங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவிகளின் பட்டாளத்தை இன்டலெக்சுவல்களுடைய டீமை மஹமூது ஹஸ்நவி தன்னோடு வைத்திருந்தார்கள் என்று சொல்லலாம் ஹிஜ்ரி முந்நூற்றி அறுபது கரெக்டாக முகர்றம் பத்தாவது நாள் அன்றைக்கி பிறக்கிறாங்க மஹமூது ஹஸ்நவி இவங்களுடைய தகப்பனார் பேர் கொஞ்சம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சுபுக் தகின்னு பேர் இந்த சுபுக்தகின் இராணுவ தளபதி எங்கே அங்கே கஜினவியிலேயே இவங்க அம்மா அசலில் வந்து ஃபாரசீக தே தேசத்தை சார்ந்தவர்கள் அவங்க அம்மா ஊர் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஜாபுலிஸ்தான்னு பேர் அதனாலேயே சில கவிஞர்கள் வந்து மஹமூது கஸ்னவின்னு எழுதுகிற மாதிரி மஹமூது ஜாபிலி அப்படின்னு எழுதுகிறாங்க ஜாபுலிஸ்தான் ஜாபூலின்னு எழுதுவாங்க அவங்க அம்மாவுடைய ஊர் பேரோட இணைத்து எழுதுறது இந்த சுபுக்தகின் இராணுவ தளபதியாக இருந்தவர் கொஞ்ச நாளில் மௌத்தா போயிட்டார் அவர் மௌத்தான உடனே எல்லா திறமைகளையும் பெற்றவர் யாருன்னா மஹமூது கஸ்னவி இவர் தான் அவருடைய பொறுப்பை எல்லாம் எடுக்கணும் ஆளணும் ஆட்சி செய்யணும் படையெடுக்கணும் அரசை விரிவுபடுத்தணும் நாட்டு மக்களை மேம்படுத்தணும்னு எல்லா பொறுப்பும் இவரோடது ஆனால் இவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் இஸ்மாயில்னு பேர் அவங்க அத்தா மௌத்தா போன உடனே டபக்குன்னு மறுநாள் இவர் அறிவிச்சிட்டார் நான் தான் இனிமேல் அரசன் அப்படின்னு அறிவிச்சிட்டார் இஸ்மாயில் அந்த நேரம் மஹமூது கஸ்னவி நைசாப்பூரில் இருந்தார் அவருக்கு சொன்னாங்க எப்பா உன் தம்பி அடுத்த அரசர்ன்னு அறிவிச்சிட்டாருப்பா உங்கள் அத்தா மௌத்தா போன உடனே கேட்டால் உங்கள் அத்தா சொல்லிட்டு போனாராமா யார் சுபுக்தகின்னு சொல்லிட்டு போனாராம் எனக்கு பின்னாடி இஸ்மாயில் நீ இருந்துக்கோ அரசரானு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாரு அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரில ஆனால் திறமை மஹமூதுக்குத்தான் இருக்கிறது அறிவாற்றல் மஹமூதுக்கு இருக்கிறது அனுபவம் மஹமூதுக்கு இருக்கிறது ஏன் இஸ்மாயிலை விட எல்லா வகையிலும் சக்தியும் படைபலமும் எல்லாம் இருக்குது யானைப்படையில் உட்காந்தா யானைப்படையை வழிநடத்துறதுக்கு அவருக்கு தெரியும் குதிரையில் உட்காந்தாருன்னா குதிரைப்படையை வழி நடத்துறதுக்கு அவருக்கு தெரியும் நடந்து போய் போர் செய்கிறதுனாலும் நெஞ்சன்னு ஊற்றிட்டு முன்னாடி போய் நின்று வச்ச குறி தவறாமல் அம்பெறிந்து ஈட்டி எறிந்து போர் செய்கிற அந்த போர் பொருதக்கூடிய பலம் எல்லாம் அவருக்கு தெரியும் ஆக சுருக்கமாக எல்லா வகையிலையும் தன்னை அரசாக அறிவித்து கொண்ட இஸ்மாயிலை விட பல வகையிலையும் இவர் தான் மேலானவர் அதனால் நேராக போய் சொன்னார் எப்பா இஸ்மாயில் தயவுசெய்து இந்த அரசர் பதவியை நீ விட்டுரு ஒரு வேலை வேணால் செய்யலாம் ஹுராசான் பல்கு இந்த ரெண்டையும் நீ வச்சுக்கோ பல்க்னால் பழைய ஆப்கானிஸ்தான் ஹுராசான்னா ஈரானுடைய முக்கிய பகுதிகள் இதெல்லாம் வச்சுக்கோ நீ இதை வந்து நீ ஆட்சி செஞ்சுட்டு ஒரு சிறிய நிலப்பரப்பில் அரசனாக நீ இருந்துக்கலாம் நான் ஒன்றே ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒட்டு மொத்தமாக கஜினபி பேரரசுக்கே நீ அரசன்னு சொல்கிறது சரியில்லைன்னு சொன்னால் அவர் கேட்கலை வேறு வழி இல்லை அண்ணனுக்கும் தம்பிக்கும் போர் நடைஞ்சது இந்த அரச பரம்பரையில் வரும்போது பட்டத்து இளவரசர்கள் எப்போவுமே ரெடியாக தான் இருக்கணும் எப்போ வேணாலும் போர் நடக்கும் சண்டை நடந்துருச்சு ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான சண்டை நடந்தால் வழக்கம் போல் சண்டையில் மஹமூது ஜெயிச்சிட்டார் ஜெயித்த உடனே அன்றைக்கு உள்ளதே எல்லாம் அவர் அந்த இஸ்மாயிலுங்கிறவர் தப்பி ஓடி போய் கோட்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டார் அப்புறம் கைது பண்ணாங்க ஒரு ஏழு மாதத்துக்கு பின்னாடி இஸ்மாயில் கொல்லப்பட்டார் மஹமூது ஹஸ் நவி பரந்த பேரரசுக்கு அதிபராக மாறுகிறார் இப்போது இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருக்கோம் முதல் முதல்ல ஆயிரம் கிபி ஆயிரத்தில் படையெடுக்க ஆரம்பிக்கிறார் மஹமூது ஹஸ்னவி ஆயிரம் டு ஆயிரத்தி இருபத்தேழு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரம் டு ஆயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருபத்தி ஏழு வருஷத்தில் இந்தியா மேலே பதினேழு தடவை படையெடுத்தார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த வேறுகளும் விழுதுகளும்ல நீங்கள் இஸ்லாமிய ஆளுமைகளை பேசிகிட்டு இருக்கிறீங்க உலமாக்களை பேசுறீங்க சூஃபியாக்களை பேசுகிறீங்க பெரிய பெரிய முகதுசீன்கள் சட்டமேதைகளை எல்லாம் பேசுகிறீங்க அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஏன் கஜினி முகம்மதுக்குள்ளே பூந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் தெற்காசிய நாடுகளுக்கும் சரி ஒட்டு மொத்தமாக இந்தியா பாகிஸ்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்த கண்ட்ரிகள் அத்தனைக்கும் இஸ்லாமை கொண்டு வந்து சேர்த்த பெருமை மஹமூது ஹஸ்னவியை சாரும் அவர் படையெடுத்தது ஒரு நாடு அன்றைக்கெல்லாம் சகஜம் ஒரு நாடு இன்னொரு மேடம் மேடைய நாட்டு மேலே படையெடுக்கிறது அலெக்சாண்டர் எடுக்கலையா நெப்போலியன் எடுக்கலையா அவங்களுக்கெல்லாம் என்னன்னா அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அடுத்த நாட்டு மேலே போய் படையெடுக்க வேண்டியது அந்த நாட்டை தனதாக்கி கொள்ள வேண்டியது அவ்வளவுதான் அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் பிரிச்சுக்கலாம் இப்போது நாடு பிடிக்கிற பேராசையில் இவர் நாடு நாடாய் பிடித்து கொண்டு வந்தாலும் இவர் வழிநெடுக வந்த இடங்களிலெல்லாம் இஸ்லாத்தை பரப்பியிருக்கிறார் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பரப்பியிருக்கிறார் இவர் கொண்டு வந்த இஸ்லாமிய நடைமுறைகளை பார்த்து நிறைய பேர் முஸ்லீம் இருக்கிறார்கள் ஒரு பெருங்கொண்ட சமுதாயத்திற்கு தேசங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை இருப்பதால் நான்காவது நூற்றாண்டினுடைய ஆளுமை மிக்க தலைவர்களில் மஹமூது ஹஸ்னவியும் ஒருவர் இதை மறுக்கவே முடியாது பதினேழு தடவை ஏங்க இந்தியா மேலே படையெடுத்தார் படையெடுப்பிற்கு மிக முக்கியமாக போனால் மூணு காரணம் ஒரு காரணம் தான் முதல்ல சொல்லிட்டோம் நாடு பிடிக்கிற ஆசை எல்லாம் எல்லா அரசருக்கும் அன்றைக்கி இருந்தது இவரும் தன்னுடைய பறந்துபட்ட பேரரசை இன்னமும் பரவி செல்லுவதற்காக நாட்டினுடைய தன்னுடைய ஆளுமையை விரிவுபடுத்தி கொள்ளுவதற்காக ஒரு அகண்ட கஸ்னவி பேரரசை உருவாக்குவதற்காக இது ஒன்று ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இஸ்லாமிய பரவல் இவர்கள் வருகை தருவதன் மூலம் ஒரு நாட்டிற்கு முஸ்லிம்கள் உள்ளே வருவதன் மூலம் அவர்கள் மூலமாக அழகான அழைப்பை முன்னெடுத்து முஸ்லீம்களுக்கு மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் இந்தியாவின் பூர்வ குடிமக்களாக இருந்த பல்வேறு விஷயங்களில் கடவுள் கொள்கைகளில் தெளிவில்லாமல் இருந்த மக்களுக்கு தெளிவை கொண்டு போய் சேர்த்தது ஹஸ்நபியினுடைய ஆட்கள் இஸ்லாமிய பரவல் ரெண்டாவது மூணாவது வழக்கம் போல அரசர்களுக்கு நோக்கம் ஜம்ஹுல் ஹனாயிம் என்று சொல்லுவார்கள் இயற்கை வளங்களை எல்லாம் எடுத்து கொள்ளுவதற்காக நல்ல வளமுள்ள நாட்டை தான் போய் கை வைப்பாங்க பஞ்சம்பட்டினியா இருக்கிற நாட்டை போய் ஒருத்தன் படையெடுத்து தன்னோடு சேர்த்திக்க மாட்டான் அது வந்து வீணா செலவழிக்கிற மாதிரி தான் ஆகும் வளங்கள் உள்ள நாட்டைத்தான் போய் படையெடுப்பார்கள் அந்த அடிப்படையில் இந்த மூன்று காரணங்கள்னால உள்ள வந்தார் ஆனால் இந்த பக்கம் மட்டும் வந்தாருன்னு சொல்ல முடியாது என்ன கஜினி முகமது இந்தியாவுக்குன்னே பிறந்த மாதிரி அவர் திரும்ப திரும்ப பதினேழு தடவை வாழ்க்கை பூரா இங்க அதிகமாக அவர் வாழ்க்கையில் இந்தியாவுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லாம ஒழிய வேற எல்லாம் மஹமூத் ஹஸ்னவி படையோடு வருகிறார் என்று சொன்னாலே நாடு நடுங்கும் முதல் முதல்ல இந்த இஸ்மாயிலியின்கள்னு ஒரு பிரிவு இருக்காங்க ஷியாக்கல்ல அவங்கள்ட்ட இருந்து டோட்டல் நைசா போற அரசாட்சியை கையில் எடுத்த ஒரு இவர் அலஹான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இலக் ஹான் சொல்லுவாங்க இந்த அலஹான் வந்து அவர்கிட்ட இருந்து சாமானிய பேரரசுன்னு சொல்லி ஒரு பெரிய கவர்மெண்ட்டு போய் படை எடுத்து அதை கையில் எடுத்துக்கிட்டார் அப்படியே அந்த பக்கம் போனார் ஈரானுடைய பார்டர் பக்கம் தபுருஸ்தான்னு ஒரு இடம் நல்லா கவனிக்கணும் கபிருஸ்தான் அல்ல தபுருஸ்தானில் போய் ஜியாதியின்கள் நாங்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க கொண்ட ஆட்சியை வாங்கிட்டார் எத்தனை அரசவை சேர்த்தார் என்று தெரியவில்லை அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உலகளாம் வளம் வந்தவர் மஹமூது ஹஸ்நவி அதுக்கப்புறம் கோரிகள் ஆண்டு இருந்தாங்க இங்கே ஆப்கானிஸ்தானுகளில் கோரிகள்னு சொல்லுவாங்க அந்த கோரிகளை போய் பிடிச்சி அவங்க கவர்மெண்ட்டெல்லாம் கொண்டாங்க இப்படியே எல்லா நாடும் எல்லா நாடும் அவருடைய ஆட்சிக்கு கீழே வருகிறது இந்த பக்கம் வந்தால் அரபுகள் ஆண்டுட்டு இருக்காங்க முக்கியமான ரெண்டு பகுதி ஒன்று சிந்து இன்னொன்று முல்தான் சமவெளி நாகரிகம்னு நம்ம வரலாறில் படிச்சிருப்போம் சிந்து அரபுகளோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் சிந்தா அப்போ கவர்மெண்ட் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது அரபுகள் அதே மாதிரி முல்தான் அல்லாஹூ அக்பர் முல்தான் வந்து பழைய இந்தியா இன்றைக்கு பாகிஸ்தான் முல்தான் முல்தானை வந்து சூஃபியாக்கள் கிதாபுகளில் பார்த்தோம்னா மதீனத்துள்ள அவுளியான்னு எழுதுறாங்க வளிமார்களின் பட்டணம் அது முல்தான் எக்கச்சக்கமான வாழ்ந்து அடங்கி அடங்கியிருக்கிற ஊர் முல்தானும் அரபுகள்கிட்ட இருக்குது சிந்தும் அரபுகள்கிட்ட இருக்குது நேராக மஹமூது கசினையும் வந்தார் நீ அரபியாக எடுத்தவனா அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல போரிட்டார் போரிட்டு அந்த ரெண்டையும் கையில் கொண்டு வந்துட்டார் முல்தான் வந்து விட்டது சிந்து வந்து விட்டது ஓரிஸ்தான் வந்து விட்டது தபிரிஸ்தான் வந்து விட்டது நைசாப்பூர் வந்து விட்டது எல்லாம் முடித்து திரும்ப திரும்ப இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை உள்ளே வரும்போது பஞ்சாப் கையில் வந்துருச்சு ரெண்டாவது வரும்போது முதன் முதல்லையே குஜராத் கையில் வந்துடுச்சு இப்படியே பதினேழு தடவையும் காஷ்மீர் வரைக்கும் படையெடுத்து முடித்தார் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு தவறான வரலாறு கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறது என்னென்னா அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து போன மாதிரியும் பதினேழு தடவை வந்து பதினேழாவது தடவை ஜெயிச்சாருங்கிற மாதிரி முழுக்க முழுக்க தவறு ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சிருக்கார் முதன் முதலாக இருக்கிற நார்த் இந்தியாவினுடைய ஜெய்பால் சிங் தான் அவரோடு எதிர்த்து போரிட்டது மஹமூது ஹசின் அவரை தோக்கடிச்சு குடும்பத்தோடு கைது செஞ்சதில் இருந்து தொடங்கி பதினேழு தடவை ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தார் ஒளியை தோற்றுக்கிட்டேலாம் இருக்கலை இன்னைக்கு தவறாக வரலாறை பா தோத்தாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்ப்பா கஜினி முகமது மாதிரி திரும்ப திரும்ப படையடுத்து அவர் ஜெயிச்சார்ல்ல அப்படின்னு கொண்டு வர்றாங்க அப்போ என்னமோ பதினாறு தடவை அவர் தோற்று போன மாதிரியும் லாஸ்ட் தடவை வந்தப்போ ஜெயித்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஜெயித்தார் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பகுதி கைக்கு வந்தது அஞ்சாவது தடவை படையெடுத்து வரும்போது டெல்லி அவர் கையில் மஹமூது ஹசுநவியினுடைய வரலாற்றை படித்தால் இந்தியாவினுடைய வரலா அதாவது ஆயிரக்கணக்கான யானை படை வைத்திருந்தார் ஆயிரக்கணக்கான குதிரைப்படை வைத்திருந்தார் இவர் சொந்த ஊர் கஸினால் ஒரே நேரத்தில் ஆயிரம் யானைகளை ஒரு மைதானத்தில் வச்சு குளிப்பாட்டி அவங்கள இது பண்ணுற தொழுவம் யானை தொழுவமெல்லாம் அமைச்சு வச்சுருந்தார் படைகள்லாம் சும்மா சாதாரண படைகள் இல்லை இவரிடத்தில் இருந்த குதிரைகளும் இவரிடத்தில் இருந்த யானைகளும் அவ்வளவு பலம் மிக்கவை எந்த அளவுக்குன்னா பக்கத்தில் ஈராக் பகுதியெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்த அப்பாசிகளுடைய கலீஃபா ஒருத்தர் இருந்தார் அல் காதிர் பில்லான்னு அவருக்கு பேர் அப்பாசிய கலீஃபா அவர் தான் இவருக்கு கூப்பிட்டு அமீருத் தௌலா எமீனு தௌலான்னு எல்லாம் இவருக்கு பட்டம் கொடுத்தார் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இளம் வயதில் உலகத்தில் இருக்கிற எல்லா பேரரசுகளையும் ஹசனவி வர்றாரா அப்படின்னு கேட்டு நடுங்கிற அளவுக்கு இவர் செய்துவிட்டார் என்கிற காரணத்தால் எத்தனை தடவை மட்டுமல்ல ஒரு பக்கம் இந்த நாடு பிடிக்கிறனால ரொம்ப டெரராக இருப்பாரோ ரொம்ப வல்குறா இருப்பாரோ பயங்கரமான ஈவிரக்கம் இல்லாம இருப்பாரோ இல்லை படையெடுப்பு வேறு படையெடுப்பில் உயிர்கள் கொல்லப்படுவது ரெண்டு தரப்பிலும் சகஜம் கிட்டத்தட்ட ஆண்ட பெருமக்கள் எல்லாமே அந்நியர்கள் மீது படையெடுத்திருக்கிறார்கள் அது சகஜமான ஒன்று ஆனால் நேர்மையான அரசர் நீதியான அரசர் மார்க்கப்பட்டுள்ள மனிதன் அதனால் தான் நாம் இன்றைக்கு வரையும் மஹமூது ஹஸ்நவியை ரஹமத்துல்லாஹி அலிகு என்று அழைக்கிறோம் இஸ்லாமிய ஆளுமைகளின் வரலாற்றிலே அவரை கொண்டு வந்து பேசுகிறோம் சொந்த சகோதரருடைய மகன் ஒருத்தர் தவறாக நைட் நேரத்தில் சில வீடுகளுக்குள்ள பூந்து தப்பாக நடக்கிறாருன்னு செய்தி வந்துச்சு இவங்க வீட்டு புள்ள அதாவது இவங்க அண்ணன் பையனும் தம்பி பையனும் சில நேரம் ஆள் இல்லாத வீடுகளில் போய் ராத்திரி நேரம் உள்ளே போயிடுறாரு அதாவது இரவில் அடர்ந்தேறுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அந்த வேலை இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மாறு வேஷத்தில் நைட்டு போய் அப்படியே ஒரு ரோந்து வந்து ஹஜினாவில் நடக்குது இது கரெக்டாக எந்த வீட்டுக்குள்ளே பூந்தாரோ அந்த வீட்டில் வச்சு அங்கேயே வெட்டி துண்டாக்கிட்டு வெளியே வந்துட்டார் அதாவது பாரபட்சங்கள் பார்க்காமல் உறவு முறைகளுக்கெல்லாம் வேண்டுமென்றே அவர்களுடைய அக்கிரமத்திற்கெல்லாம் உதவாமல் மாறு வேஷத்தில் போய் கொண்டு போட்டு வந்தார் அவருடைய நேர்மைகளை சொல்லுவாங்க மிகப்பெரிய நிர்வாகி இந்தியாவில் வந்து கைப்பற்றின பகுதிகளில் எல்லாம் வந்து இவருடைய கவர்மெண்ட் ஆகிருச்சு எக்கச்சக்கமான இந்துக்கள் உயர் பதவிகளை இவருடைய படையில் இவருடைய கவர்மெண்டில் நிறைய பேர் இருந்தாங்க ஒன்று தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவையும் நிர்வகிக்கக்கூடிய மஹமூது கஜ்நபியினுடைய அரசருக்கு ஹிந்து ராவ் அப்படின்னு ஒருத்தர் தான் தலைவர் இந்து ராவ் ஆக முக்கிய பொறுப்பு அவர் சைன் பண்ணால் மஹமூது கஜ்நபி கேட்பார் அரசனனுடைய பிரதான பணியாளராக பொறுப்பாளராக அரசருக்கு அடுத்த கட்டத்தில் நியமிக்கப்பட்டவர் இந்துராவ் நிறைய இந்துக்கள் மஹமூது ஹஸ்நவியோடு நெருக்கமாக இருந்தார்கள் அவர்கள் உயர் பதவிகளில் எல்லாம் இருந்தார்கள் மஹமூது ஹஸ்னவி ஒரு ஒரு மிகப்பெரிய தளபதி மறுபக்கம் இவருடைய மார்க்கப்பற்றெல்லாம் வியக்க வைக்கும் ஓய்வு நேரம் இருந்துச்சுன்னா அவருடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா கையில் குரான் எழுதுறது அவர் கையில் எழுதின குரானுடைய பிரதிகள் இன்றைக்கு வரையும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆப்கானுடைய ஈரானுடைய பகுதிகளில் லைப்ரரிகளில் அவைகள் காண கிடைக்கிறது நல்ல கவிஞரும் கூட அதாவது சுற்றி எப்போ பார்த்தாலும் கவிஞர்களோடவே இருந்ததுனாலே என்னவோ கவிதை இவர்களுக்கு வரும் ஃபார்சி மொழியில் இவர் எழுதிய கவிதைகள் ஒரு மிகச்சிறந்த இலக்கியமாக இன்றைக்கு வரையும் மஹமூது வஜ்னவியினுடைய கவிதைகள் உண்டு அல் ஃபிகுஹுல் இஸ்லாமிய என்கிற இஸ்லாமிய சட்டை எல்லாம் தனியாக ஒரு கிதாப் எழுதியிருக்கார் எனவே நாம் பேசி கொண்டிருப்பது வெறுமனை வாளோடு சுற்றுகிற ஒரு ஒரு போராளி படைக்காரனை மட்டும் பேசவில்லை மறுபக்கம் மிகப்பெரிய அறிஞர் எப்போவுமே அவருடைய உலமாக்களை கவிஞர்களை இது பண்ணிக்கிட்டே இருப்பார் நானூறு கவிஞர்கள் எல்லா நேரமும் அவங்கள்ட்ட இருப்பாங்களாம் அதில் ரொம்ப ஃபேமஸானவர் அருண்சுரிங்கிறவர் அருண்சுரி இவரை ரொம்ப புகழ்வார் பொதுவாக அந்த காலத்தில் அரச கவிஞர்களை புகழ்ந்துட்டால் பொண்ணும் பொருளும் தூக்கி கொடுத்துருவாங்க அதில் உன்சூரி ரொம்ப பயங்கரமாக புகழ்வார் அவர் வாயில் முத்து எல்லாம் போட்டு வாங்கியிருக்கிறார் உன்சூரி வாயில் மஹமூது மலிக்கு ஷுவாரா கவிஞர்களின் அரசர் அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுத்தார் நாலு லட்சம் திருகம் ஒவ்வொரு ஆண்டும் அன்றைக்கு இருந்த மார்க் அறிஞர்களுக்கு அவையில் இருந்தவர்களுக்கு பங்கிட்டு வழங்குவார் அதில் இமாம் வாங்கியவர்கள் இமாம் வைகை இருக்கிறார்கள் இமாம் கசாயி இருக்கிறார்கள் யாராவது மார்க்க கல்வி படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அரசாங்கத்தில் இருந்து அவர்களுக்கு தனி வதீஃபாக தனியாக ஒரு ஊக்கத்தொகை உதவித்தொகையை அவர்களுக்கு கொடுப்பார்கள் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அந்த அந்த கஸ்னாங்கிற இடம் சொல்லப்போனால் ஒரு சின்ன ஊர் அந்த பிரம்மாண்டமான ஊராக மாற்றினார் ஆகப்பெரிய அன்றைய காலத்தில் ஒரு யூனிவர்சிட்டி அங்கே வந்தது அரிதான நூல்களையெல்லாம் தேக்கி வைத்திருக்கிற அந்த காலத்திலேயே லட்சக்கணக்கான நூல்களை வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய மக்தபா நூல் நிலையத்தை ஹஜ்னாவில் அமைக்கிறார் ஒரு பள்ளிவாசல் கட்டினார் பூரா பளிங்கு கல்லில் பளிங்கு கல்லில் பூரா பயங்கரமான பள்ளிவாசல் கட்டி கட்டி முடிச்சுட்டு மஸ்ஜிதுக்கு பேர் வச்சார் மஸ்ஜித் அருசுல் ஃபலக் வானத்துடைய மாப்பிள்ளை அருஸ்னால் மாப்பிள்ளை ஃபலக்குனால் வானம் மஸ்ஜிதுக்கு பேர் அருசுல் ஃபலக் பின்னின் மணமகன் வானத்தின் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கு பேர் பிரம்மாண்டமான பள்ளி கசினால் கோட்டைகள் நிறைய கட்டினார் பூங்காக்களை உருவாக்கினார் மியூசியம் வச்சார் எந்த அளவுக்கு தெரியுமா பக்கத்தில் உள்ள எல்லா பேரரசுகளும் திரும்பி பார்க்குற அளவுக்கு நாணயத்தை அச்சடிச்சிட்டார் அவருடைய நாட்டில் ஒரு இளம் வயது அரசர் உலகமெல்லாம் சுற்றி வந்தவர் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு நாட்டை கட்டமைத்தது என்பது அவருடைய வீரத்திற்கான மிகப்பெரிய வரலாறு மிகப்பெரிய வீரம் அவருக்கு உண்டு அவரை பற்றி நிறைய வரலாறுகள் உண்டு தபக்காத்தின் ஆசிரின்னு ஒரு கித்தாபு அதே மாதிரி தாரீஹே ஃபரிஷ்தா அப்படின்னு ஒரு கித்தாப் அதில் எல்லாம் ஒரு செய்தி எழுதுகிறாங்க மஹமூது ஹசினமிக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சான் என்ன சந்தேகம்னா ரெண்டு சந்தேகம் முக்கியமான சந்தேகம் ரெண்டு சந்தேகம் ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த உலமாக்கள் வரதத்துல் அம்பியான்னு சொல்கிறாங்களே உண்மைதானவா உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானவா ஏன்னா அபூதாபுதில் திருமதியிலாம் ஒரு ஹதீஸ் வருது ஃபைனல் உலமா வரதத்துல் அம்பியா உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் இந்த ஹதீஸ் திருமதியில் இருக்குது அபூதாவுதில் இருக்குது உலமாக்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு மஹமூது கசின்பி கேட்டார் உலமாக்கள் நபிமார்கள் வாரிசுகள்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானவா அப்படின்னு கேட்குறார் அது சம்பந்தமாக பகஸ் போகுது சபையில் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கால் ஒவ்வொரு கருத்து மஹமூது ஹசின்வி உட்காந்துருக்காரு அவருக்கு தான் மனசுக்குள்ளே இந்த விஷயத்தில் சந்தேகம் இந்த ஹதீஸ் சரிதானவான்னு சொல்லி அப்போ ஒருத்தர் எந்திரி சொன்னார் அல்லாமல் இபுனு ஹிப்பான் இந்த ஹதீஸை சஹீஹ்ன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு அவர் உட்காந்துட்டார் அப்புறமும் ஹதீஸுகள் சம்பந்தமாக பாஸ் போயிட்டேன் ஒருத்தர் எழுந்திரிச்சு ஹாக்கி மீது ஹசன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னார் இன்னொருத்தர் மூளையிலிருந்து எந்திரிச்சு ஓஃபி சனதிகி இழுத்துராபுன் இது சன்னதில் தடுமாற்றம் இருக்குது சரியில்லை அப்படின்னார் ஆளுக்கு ஆள் இல்திராபு இருக்குது அது இருக்குது இது இருக்குது தடுமாற்றம் இருக்குதுன்னு சொன்னாங்களே ஒளியும் சந்தேகம் போகல யாருக்கு முகமூது ஹஸ் நவிக்கு உலமாக்கள் அபிமார்களின் வாரிசு தானா அவருடைய ரெண்டாவது சந்தேகம் என்ன தெரியுமா இவங்க அத்தா பேர் நம்ம தகீன் சுபுக் சுபுக்தகீனுக்கு உண்மையாலுமே இவர் மகனாக அல்லது சுபுக்தகின் சின்ன வயசில் யார்கிட்டையோ காசை கொடுத்து வளர்ப்பு மக மாதிரி வாங்கிட்டாரா ஊர்களில் சொல்லுவாங்கள்ல தவுட்டுக்கு வாங்கினதுன்னு சும்மா ஏதோ காசை கொடுத்து ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்காக வாங்கிட்டாரா ஏன்னா அப்படி ஒரு டாக் லேஸாக சில பேர்த்துட்ருக்குது தகீனுக்கு இவர் சொந்த மகன் இல்லை மகமூது இவர் வந்து விலைக்கு வாங்கின ஒரு தான் வளர்ப்பு ஆக மாதிரி ஒரு தான்னு ஒரு டாக் இருக்குது அதனால் உண்மையாலுமே எங்கள் தகப்பனார் சுபுக்தகின் தானவா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சந்தேகம் இருந்துச்சு அப்போது மஹமூது ஹசினவியை ஒரு வேலை செய்கிறார் நைட் நேரம் கிளம்பிட்டார் நைட் நேரம் உலா வர்றதுக்காக போகிறார் அவர்கிட்ட அந்த பழக்கம் இருந்தது நாட்டு மக்களினுடைய நலம் அறிவதற்காக வண்டி மாறு வேடத்தில் அப்படியே ஒரு ரவுண்டு வருவார் அப்படி வர்றதுக்காக வேண்டி நைட் நேரத்தில் கிளம்பி வர்றாரு ஒரு வீட்டில் எட்டி பார்க்குறாரு ஒரு பையன் தாலிபு உள்ள இல்லை ஒரு ஓதக்கூடிய மாணவர் கிதாபு பார்த்துட்டு உக்காந்துருக்கார் அவருக்கு வெளிச்சம் இல்லை கித்தாபை பார்க்கறதுக்கு கிதாபை பார்க்கறதுக்கு எப்பவெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வெளியில் வந்து ஒரு கடை தெருவு இருக்கும் கடைக்கு வெளியில் ஒரு கடை இருக்கும் அந்த கடை கீழே வெளிச்சம் இருக்கும் அங்கே விளக்கில் வந்து பார்த்துட்டு போயிடுவார் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கணுன்னா திரும்ப கிதாபை தூக்கிட்டு ஓடி வருவார் ரோட்டுக்கு வந்து விளக்கு கீழே பார்த்துட்டு போயிடுவார் இப்படியே இரவு பூரா எப்போவெல்லாம் கிதாபு பார்க்குற தேவை வருதோ அப்போல்லாம் ஒரு கடையினுடைய விளக்கு வெளிச்சத்தில் வந்து பார்த்து விட்டு போகிற சூழ்நிலை இருந்தபோது இதை பார்த்துட்டார் மஹமூது ஹஸ் நைட் நேரத்தில் மாறு வேடத்தில் வருகிற போது பார்த்து விட்டார் பார்த்தவர் வந்த உடனே காலையில் கூப்பிட்டு தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு இந்த இடத்துல இந்த வீட்டில் இருக்கிற தாலிபூல் எல்முக்கு அழகான விளக்கு வச்சா வீடு பூரா ஆயிடும் அப்படி ஒரு விளக்கை கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருன்னு கொடுத்துட்டு வந்துட்டார் கொடுத்துட்டு வந்த உடனே அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு நைட்டு மஹமூது ஹசனவை படுத்து தூங்குறாங்க கனவில் அருமைநாயகம் சல்லல்ல அல்லீசல் ஒரே ஒரு வார்த்தை ரசூலாக பேசுனாங்க சும்மா ஒரு ஒரு வரி அந்த ஒரு வரியில் இவருக்குள்ள எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சு செல்லல்லாஹு அலைக்கு வசல்லம் வந்தவுடனே நாசருத்தீன் மார்க்கத்திற்கு உதவி செய்பவரே எபுன சுபுக் கீன் சுபுக் கீனுடைய மகனே வாரிசி அல்லா உன்னை கண்ணியப்படுத்தட்டும் நீ நேற்று நைட்டு ஏன் வாரிசை கண்ணியப்படுத்தின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சல்லா அல்லீசல்லம் போயிட்டாங்க வார்த்தையை கவனிங்க எபின்னு சுபக்தகின் சுபுக்தகியினுடைய மகனே என் வாரிசை நேற்று இரவு நீ கண்ணியப்படுத்தியது போல் அல்லா உன்னை கண்ணியப்படுத்துவானாகனு சொன்னதில் இவருடைய ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் வந்துடுச்சு ஒன்று இவர் சுபுக்தகியினுடைய இபுனு மகன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டாவது மார்க்கறிஞர்களாக இருப்பவர்கள் அவங்க வந்து நபிமார்களின் வாரிசுகள் தாங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க மஹமூது ஹஸ்நவி அரவிநாயகம் செல்லல்லா அலி செல்லத்தை கனவுல பார்க்குறப்போ எனவே நாம் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு போர் படை தளபதியான கஜினி முகமதுவை மாத்திரம் நாம் பேசவில்லை மறுபக்கம் மார்க்க விஷயத்தில் மிகப்பெரிய பேணுதலோடு ரசூத் சல்லல்லா அல்லி செல்லத்தை கனவுல காணுகிற பாக்கியமெல்லாம் பெற்ற மஹமூது ஹஜ்நவியைத்தான் பார்க்கிறோம் அவருக்கு கூடவே எப்போவுமே ஒரு அறிவாற்றல் நிறைந்த ஒரு பர்சனல் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார் அயாஸ்னு பேர் அயாஸ் கூடவே இருப்பார் அபாரமான அறிவாற்றல் அரசவையில் உள்ள எல்லா அமைச்சர்கள் ஊழியர்களுக்கு பூரா அவர் மேலே பொறாமல் இருந்தாலும் மட்டும் அரசருக்கு இப்படி நெருக்கமாக இருக்கிறானே இந்த பையன் அயாஸுங்கிறவர் இவரு மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷலு அவரை பற்றி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க போட்டு கொடுத்து பார்த்தாங்க அதை இதையும் பண்ணி பார்த்தாங்க மஹமூது ஹஸ்னவிக்கு தெரியும் அவருடைய அறிவாற்றலும் அவர் எவ்வளோ பெரிய பேணுதல் உள்ளவரும் ஒரு தடவை சபையில் வச்சு இதை என்னான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி அழகான வயிறு கல் ஒன்றை கொடுத்து அரசபையில் உள்ளவங்கள்கிட்ட வாங்கி பார்த்துட்டு கீழே போட்டு அடிச்சு நொறுக்குங்கப்பா அந்த வயிறுக்கல்லை சுக்குநூறாக உடங்கிப்பா அப்படின்னு கொடுத்துட்டார் அரசர் வாங்குறாங்க அப்படி அழகாக பழப்பலன் இருக்குது யாருக்கும் உடைக்கிறக்கெல்லாம் மனசு வரல எல்லாம் திருப்பி திருப்பி எல்லாருமே கொடுத்துட்டாங்க கடைசியாக அந்த கல் அயாச்சிட்ட வந்துச்சு இப்போ போட்டு உடச்சி சுக்கு நூறாக்குனர் என்ன ஆயாஜ் எவ்வளோ விலை தெரியுமா அது எவ்வளோ பெரிய வைரம் இப்படி நீ அடித்து உடைச்சிட்டியே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் கசருல் ஃபிததி மின் ஐந்தி மின் கசரி அம்ரிக் உங்கள் உத்தரவை உடைக்கிறத விட இந்த கல்லை உடைக்கிறது தான் ரொம்ப மேலானது எனக்கு தேவை வந்து வைர கல் அல்ல நீங்கள் தான் தேவை உங்களுடைய உத்தரவை உடைப்பதா மீறுவதா அல்லது கல்லை உடைப்பதா என்றால் கல்லை உடைப்பது பரவாயில்ல மஹமூது கஜினவி சொன்னாரா இவரை ஏன் பக்கத்தில் வச்சிருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் புரியுதா அப்படின்னு கேட்டாராம் யாரெல்லாம் பொறாமையாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து கேட்டார்களாம் இந்த மஹமூதுக்கும் அயாஸுக்கும் இடையில் நடக்கிற சம்பாஷணைகள் நிகழ்வுகள்லாம் தவிர்க்கப்பட்டு தனி கிதாபாக வந்திருக்கு பைன மஹமூது அயாஸ் என்னென்ன நடந்ததோ அத்தனையும் தனி கித்தா மஹமூதுக்கும் அயாஸுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் அவர்களுக்கு இருக்கிறது இன்னொரு கோணத்தில் நம்ம மஹமூது ஹஜ்நவியை பற்றி தெரியணும் இந்த அயாஸுக்கு ஒரு மகன் பேரும் மொஹம்மது சின்ன பையன் அவருக்கு வேலை என்னென்னா மஹமூது ஹஜ்நவிக்கு ஹிதமத் செய்கிறது சேருக்கு தண்ணி எடுத்து வைப்பார் அதை கொடுப்பார் துண்டு கொடுப்பார் ஏதாவது எட்டு வந்தால் ஹாதிமாக இருந்தார் அப்போ போதெல்லாம் அழகாக கூப்பிடுவாங்க மொஹம்மது முகம்மது வா முஹம்மது தண்ணி எடுத்துகிட்டு வா இப்படியெல்லாம் அழகாக கூப்பிடுவாங்க ஷாதி மறந்துடுவா ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணாரோ தெரில உட்காந்து எபன சு்தகின் எபன அயாஸ் ஏ அயாஸோட மகனை தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பையனுக்கு வருத்தம் அழகாக முழுசாக முகம்மதுன்னு சொல்லுவாங்களே வாய் நிறையா கூப்பிடுவாங்களே என்ன திடீர்னு இன்றைக்கி பார்த்து எப்படின்னு அயாஸ் அயாஸோட மகனேன்னு கூப்பிட்றாங்களேன்னா அவர் அவங்க தாப்பு போய் சொல்லிட்டார் என்னன்னு தெரில இவ்வளவு காலம் என்னை இப்படி கூப்பிட்டது இல்லை அயாஸுடைய மகனேன்னு இன்றைக்கி இப்படி வந்து முஹம்மதுன்னு கூப்பிடாமல் அயாசுடைய மகனேன்னு கூப்பிட்டார் அப்படின்னு நீ ஏதாவது தப்பு பண்ணனையாப்பா உன் பேரை சொல்லி கூப்பிடாமல் வேறு உன் அடையாள பேரையும் உன்னுடைய சன்னாஃப் போட்டு சொல்லி கூப்பிட்றாருன்னா அப்போ நீ ஏதாவது தப்பு பண்ணியா உன் வேலைகளில் ஏதாவது கஃப்லத்தான் மறதியாக அசட்டையாக இருந்துட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணல எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது ஆனால் என்னை வந்து கூப்பிடும்போது அவர் வந்து அயாஸுடைய மகனேன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே அவர் போய் கேட்டார் அயாஸ் போய் கேட்டார் நேராக அரசரே நீங்கள் எப்பவும் என் பையனை வாய் நிறைய முஹம்மதுன்னு கூப்பிடுவீங்க நான் இன்றைக்கி ஏதோ அயாஸுடைய மகனேன்னு கூப்பிட்டீங்களாமா அப்படின்னு அப்போ மஹமூது ஹசினுவி சொன்ன வார்த்தை ரசூலுல்லா சல்லா அழி செல்ல முடிய முஹம்மது என்ற பெயரை ஒதுவில்லாமல் என் வாழ்க்கையில் நான் சொன்னதில்லை சின்ன வயசுலேருந்து இருந்து முகம்மதுன்னு சொல்ல மாட்டேன் நான் அந்த பையனை அன்னைக்கு கூப்பிடும்போது ஒதுவும் இல்லாமல் இருந்துச்சு முகம்மது அப்படின்னு ஒதுவும் இல்லாமல் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் அன்னைக்கு மட்டும் அயாசுடைய மகனேன்னு கூப்பிட்டேன்னு சொன்னதில் இருந்து எவ்வளோ பெரிய ஹிகாயத் ஓ ரிவாயத் அப்படிங்கிற கித்தாப்பில் இந்த செய்தியெல்லாம் பதிவாயிருக்கு அயாஸினுடைய தங்கச்சி ஒன்று மஹமூது ஹசினவே பின்னால் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு காரணம் அந்த குடும்பத்துக்கே அக்கல் பயங்கரமான அக்கல் அறிவு அறிவாற்றல் நிறைந்த குடும்பம் மகனுக்கு தங்கச்சிக்கு அக்காவுக்கு எல்லாத்துக்கும் அந்த அறிவாற்றலுக்காகவே அறிவான சந்ததியை பெற்றெடுப்பதற்காகவே அயாசினுடைய தங்கை திருமணம் செய்து கொண்டாருக்கிறதும் இப்போ நான் சொன்ன ஜவாமியுல் ஹெகாயத்து கித்தாப்பில் இவைகளெல்லாம் பதிவாகிருக்கிறார் இவர் நல்ல மனிதராய் மார்க்க விற்பன்னராய் தீனுடைய பற்றுள்ளவராய் இருக்க போய்தான் இவரை பற்றி எல்லாம் சாதி ஷிராஜி அவங்க ஃபேமஸான போஸ்தானில் இவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க அல்லாமல் சாதி போஸ்தானுடைய அந்த கவிதைகளில் மஹமுது ஹஸ்னவியினுடைய அயாஸினுடைய உரையாடல்கள்லாம் அதில் வருது ஏன் இந்த அளவுக்கு சொல்லணும் உலகம் போற்றுக்கிற மௌலானா ரூமி தங்களுடைய மஸ்னவியில் மஹமூது ஹஜ்நவியை பற்றி எழுதியிருக்கார் நம்ம பேசுகிற மகமூது ஹஸ்நவி வெறும் போர் தளபதி அல்ல என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் மிகப்பெரிய ஒரு அந்த நூற்றாண்டினுடைய மார்க்கத்தினுடைய அடையாளம் தான் ரூமி மஸ்நவியில் எழுதுகிறார் சாதி போஸ்தானில் எழுதுகிறார் இப்படியெல்லாம் இவர்களெல்லாம் குறிப்பிடுவது என்பது இந்த அடிப்படையில் தான் என்ன வாழ்க்கையில் மொத்தமாக ஐம்பத்தி ஒம்பது வயசு தான் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் மௌத்தாரர் ஐம்பத்தி ஒம்பது வயசில் ஏறத்தால் ஐம்பது வயசும் வாழோடு யுத்தத்தோடே போயிருக்கார் அவருடைய பெரும்பகுதி ஹயாத்து யுத்த மைதானங்களில் கழிந்தது குறிப்பாக இவருடைய ஹயாத்து இந்தியாவிலே கழிந்தது ஒவ்வொரு தடவை வரும்போது வருஷ கணக்கில் படையெடுப்புகளை நிகழ்த்தி பெரும்பாலும் அதனால தான் ஃபாத்தி ஹிந்த் ஹிந்து இந்தியாவை வெற்றி கொண்டவர்னு அப்படின்னு இவருக்கு பேர் என்னமோ கடைசியில் வியாதி வந்துருச்சு இங்கே இந்தியாவில் கடைசி தடவை இருக்கும்போது பதினேழாவது தடவை வந்தப்போ தான் சரியான முறையில் இவர் நோய் குறித்து எழுதாவிட்டாலும் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு யூகமாக எழுதியிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு பக்க வாதம் அடித்து விட்டது ஒரு பக்க வாதம் அடித்ததற்கு பின்னால் இவர் வந்து ரொம்ப விரும்புகிற ஊர் கஸ்னா அதனால் நான் கஸ்னாவுக்கு போகிறேன்ட்டார் போயிட்டார் சில பேர் கூட கேட்டாங்க ஏன் கஸ்னாவுக்கு போகிறீங்க இப்படி உடம்பு சரியில்லை எனக்கு கஸ்னாவினுடைய தூய்மையான அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு நான் ரொம்ப பிரியப்படுறேன் ஹஜ்னா இயற்கை வளமுள்ள பூமி அந்த காற்று அப்படி உள்ளது அந்த அந்த ஹஜ்னா என்கிற மதீனத்தினுடைய ஹவா அந்த அந்த காற்றுக்காக நான் மீண்டும் வருவேன்னாரு வந்தார் ஆனாலும் அவருடைய ஆசியத்தை அவருடைய சேகத் என்கிற ஆரோக்கியத்தை திரும்ப மீட்டெடுக்க முடியலை கடைசியில் அவருடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வயசு அவர்களுக்கு ஹிஜ்ரி நானூற்றி இருபத்தி ஒன்றில் அவர் ஹஜ்னாவில் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் உலகமெல்லாம் இவர்களைப் பற்றி இவர்களின் அறிவாற்றலை பற்றி இவர் மார்க்கத்திற்கு ஆற்றிய சேவைகளை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் இந்த நாட்டின் மீது படையெடுத்தவர் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்திய வரலாற்றில் இவரை தவறாகவே சித்தரிக்கிறார்கள் மொத்தத்தில் படையெடுத்த கோபம் அந்தந்த நாட்டு மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும் என்றாலும் ஒரு இஸ்லாமிய ஆளுமையாய் எல்லா வகையிலும் ரஹிமகுல்லா என்று நாம் வாயிலே நிறைந்து சொல்லத்தக்க பெருமைகளை பெற்றவர் மஹமூது ஹஸ்னவி இந்த மார்க்கத்திற்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய சேவைக்காக அல்லாஹ் அவருக்கு பெருங்கூலிகளை அவனுடைய மறுமையில் வழங்குவானாக அமீன் இல்லாஹ் ரபில் ஆலமீன் அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகா